கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலுடைய நடிகையான ஹேமா அவர்களுக்கு இன்னைக்கு குழந்தை பிறந்திருக்கு. இதை கொண்டாடுற விதமா பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல்ல இருக்கிற எல்லா ஆர்டிஸ்டுமே போய் ஹேமாவை நேர்ல போய் பார்த்திருக்காங்க. சோ போய் பார்த்து அவங்க கிட்ட என்னெல்லாம் பேசினாங்க, என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பாக்கலாம். பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல் வந்துட்டு எல்லாருக்குமே நல்லா தெரியும், ரொம்பவே பிரபலமானது. அதுல நடிக்கக்கூடிய ஆர்டிஸ்டும் அந்த அளவுக்கு நல்லாவே ஃபேமஸ் ஆனவங்க தான். மீனா அப்படின்ற கேரக்டரில் நடிக்கக்கூடிய ஹேமா அவர்கள் வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆனாங்க. ரியல் லைஃப்லையும் அவங்க ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறத தொடர்ந்து சீரியல்லையும் அவங்க ப்ரெக்னென்ட்டாக இருக்கிற மாதிரி எபிசோட்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வளைகாப்பு நடத்துகிற விதமாக ஒரு பெரிய கிராண்டான ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணி அதையும் ஒரு எபிசோடாக போட்டிருந்தாங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஹேமா வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி இருக்கிற பட்சத்துல அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹேமா அவர்களே சொல்லியிருந்தாங்க. இது நிஜத்துல இல்ல, பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலுக்காக மட்டும்தான். ஆனா நிஜத்திலே அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்காங்க, அதுவும் இன்னைக்கு பிறந்திருக்காங்க. இத அவங்களோட சேர்ந்து நடிக்கக்கூடிய விஜய் சித்ரா அவர்கள் வந்துட்டு தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பகுதியில பகிர்ந்துகிட்டாங்க. இதை பார்த்த ஹேமாவுடைய ரசிகர்கள் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல நடிக்கக்கூடிய மற்ற எல்லா ஆர்டிஸ்டுமே போய் ஹேமாவை ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்ததாகவும் அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் பேசினதாகவும் தகவல் வெளியானது. அப்படி யாரெல்லாம் போய் பார்த்துருக்காங்க, என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, முல்லை கதாபாத்திரத்துல நடிக்கக்கூடிய விஜய் சித்ரா அவர்கள் வந்துட்டு போய் அவங்கள பார்த்தோன்னே கட்டி பிடிச்சுக்கிட்டாங்களாம். அது மட்டும் இல்லாம குழந்தைய பார்த்து ரொம்பவே கொஞ்சிட்டு இருந்தாங்களாம். விஜய் சித்ரா அவர்கள் வந்துட்டு பயங்கர எனர்ஜியா தான் இருப்பாங்க அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். அவங்க ஹேமாவோட குழந்தைய பார்த்து தனக்கே ஒரு குழந்தை பிறந்த மாதிரி ஒரு ஃபீல்ல பயங்கரமா சந்தோஷப்பட்டு அந்த குழந்தைய தூக்கி வச்சு கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டாங்களாம். அதே மாதிரி தனம் அப்படின்ற கேரக்டர்ல நடிக்கக்கூடிய சுஜிதா அவர்களும் வந்துட்டு குழந்தைய ரொம்பவே ஆரவாரம் பண்ணி கொண்டாடிட்டு இருந்தாங்களாம். முக்கியமா ஹேமா கிட்ட, இனிமேல் நீ வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், நல்லபடியா சாப்பிடணும், குழந்தைக்கும் நல்ல சாப்பாடு கொடுக்கணும், நல்ல சத்தான ஆகாரமா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரை கொடுத்துருக்காங்க. இவங்கன்னு மட்டும் இல்லாம மீனா கேரக்டருக்கு ஹஸ்பண்டா நடிக்கக்கூடிய ஜீவா அப்படின்ற கேரக்டர்ல நடிச்ச வெங்கட் அவர்களும் வந்து பேசி இருக்கிறாரு. ரொம்பவே ஹாப்பியா இருக்கு, உன்னுடைய லைஃப்ல எல்லாமே இனிமேல் நல்லபடியா நடக்கும், எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய விசேஷையும் தெரிவிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி கதிர் கேரக்டர்ல நடிக்கக்கூடிய குமரன் அவர்களும் ஹேமாவுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. இவங்கன்னு மட்டும் இல்லாம ஸ்டாலின், அதுக்கப்புறம் சரவணா எல்லாருமே வந்துட்டு ஹேமாவுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி அவங்க சொன்னதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, குழந்தைய நல்லபடியா பாத்துக்கிட்டது மட்டும் இல்லாம கூடிய சீக்கிரம் நடிக்க வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, ரசிகர்கள் எல்லாருமே உங்களை தான் கேட்டுட்டு இருக்காங்க, நீங்க ஃபர்ஸ்ட் குழந்தைய நல்லபடியா பாத்துக்கோங்க, அதுக்கப்புறம் எப்ப முடியுதோ அப்போ கூடிய சீக்கிரம் நடிக்க வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹேமா அவர்கள் ஏற்கனவே இதை பத்தி நம்ம கிட்ட பேசியிருந்தாங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் இதே கேரக்டர்ல கன்னியா பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது, தனக்கே வந்துட்டு அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு, இதன் மூலியமா தான் நான் வந்து ரொம்பவே பிரபலமானேன், இப்படி இருக்கும் பொழுது நான் அந்த கேரக்டரை மிஸ் பண்ணவே மாட்டேன், இந்த 2-3 மாசத்துல நான் வந்துட்டு நடிக்கல அப்படின்னாலும் கூடிய சீக்கிரம் நான் வந்துட்டு கண்டிப்பா அதில் நடிக்க ஆரம்பிப்பேன், உங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ஏமாற்றத்தை கொடுக்காம நான் கண்டிப்பா நடிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ நான் இந்த வீடியோல பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஹேமாவை போய் நேரில் பார்த்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சாங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன, நீங்களும் ஹேமா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும் அப்படின்னு சொன்னா எங்க கமெண்ட் பாக்ஸை பதிவு பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.